போடு பாம்புக்கு பல்லுல விஷம், ஏழுக்கு கொடுக்கல விஷம், அந்த பணக்கார பரமானந்தத்துக்கு உடம்பெல்லாம் விஷம். ஏ பரமானந்தத்தையும் பாம்பையும் கண்டா பாம்பை விட்டுடணும், அந்த பரமானந்தத்தை கொல்லணும். வாழையடி வாழையா, ஏழைக்கு பகத்தில் அடிக்கிற அந்த பணக்கார பாம்புகளை நம்ம அடிச்சே ஒழிக்கணும். உங்க பேரே வந்திருக்கு தலைவர. செய்யப்பட்ட சுந்தரத்தின் மீது இவருக்கு ஏற்கனவே முன் விரோதம் இருந்திருக்கிறது. தியேட்டரில் படம் பார்த்துக் கொண்டிருந்த சுந்தரத்தை இவர் திட்டமிட்டே கொலை செய்திருக்கிறார். கொலை செய்துவிட்டு தப்பி ஓடும்போது எஸ்பி அவரை பார்த்திருக்கிறார். அவருடைய சாட்சியமும் இவர்தான் கொலை செய்தார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆகவே இவருக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறுக்கான கோர்ட் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். குமார், உங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள கொலை குற்றத்திற்கு பதில் ஏதும் கூற விரும்புகிறீர்களா? அது வந்து வந்து சொல்லுங்க, எதுக்காக தயங்குறீங்க? நான் வந்து சார், அதாவது யுவர் ஆனர், அத நான் சொல்றேன். கணம் கோச்சார் அவர்களே, இந்த வழக்கில் என்னை ஒரு சாட்சியாக விசாரிக்க அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சுந்தரத்தை கொலை பண்ண அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் குமார் எங்க இருந்தாரு உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். எங்க இருந்தாரு? எங்க வீட்டுல. உங்க வீட்டுல உங்க வீட்டுல என்னுடைய பெட்ரூம்ல. வெரி குட். பெட்ரூம் இருந்த குமார் அந்த நேரத்துல உங்களுக்கே தெரியாம வெளியில போய் சுந்தரத்தை கொலை பண்ணிருக்கலாம் இல்லையா? இல்ல, நிச்சயமா அவர் இந்த கொலையை செய்யல. எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா அந்த நேரத்துல என் பெட்ரூம்ல அவர் என் கூட தானே இருந்தாரு. சோ சாயந்தரம் 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நீங்களும் குமாரும் பெட்ரூம்லயே இருந்திருக்கீங்க தனியா இல்லையா? ஆமா. திருமதி ஜானகியின் சாட்சியங்கள் வழக்கை திசை திருப்புவதாகவும் நம்ப முடியாததாகவும் இருக்கின்றன. ஆகவே இந்த வழக்கில் பல உண்மைகள் வெளிப்பட இன்னொரு முக்கியமான சாட்சியை நான் விசாரிக்க விரும்புகிறேன். யாரை விசாரிக்க விரும்புகிறீர்கள்? திருமதி ஜானகியின் மகனை. என்ன, அந்த 6 வயது சிறுவனையா? எஸ் யுவர் ஆனர். ப்ரோசீட். தேங்க்யூ.
இங்கு இங்கு இங்கு. உன் பேர் என்ன? இப்பதானே மூணு தடவை சொன்னாங்க, அப்பனும் கேக்கலையா? இப்ப புதுசா கேக்குற. உன் பெயர் டிங்கு தானே? ஐயோ ஐயோ, ஆமா. குட் பாய். யூ ஆர் எ குட் பாய். இங்கு இந்த குமாரங்களை உனக்கு தெரியவே தெரியாது இல்லையா? தெரியுமே. இந்த குமாரங்கள் உங்க வீட்டுக்கு வந்ததே இல்ல இல்லையா? வந்திருக்காரே. எப்ப வந்தாரு? ஞாயிற்றுக்கிழமை. எத்தனை மணிக்கு? ஆறு மணிக்கு. காலையிலயா சாயந்தரமா? சாயந்தரம்தாயா. வந்தவரு எங்க இருந்தாரு? ரூமுக்குள்ள. ரூமுக்குள்ள அவர் மட்டும்தான் இருந்தாரா? இல்ல. வேற யார் இருந்தா? எங்க அம்மா இருந்தாங்க. ரூமுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அது உங்க வீட்டு பையனுக்கு தான் தெரியும், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏனா நான் நல்ல பையன். யுவர் ஆனர், இவர் கேஸ் மாத்த பாக்குறார். யுவர் ஆனர், இவன் சின்ன பையன், ஆகையால் பொய் சொல்கிறான். சின்ன பையனா பொய் சொல்லாங்களா? நீ தான் பெரிய ஆளு, புழுகுற. தம்பி, இது கோர்ட், இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் இப்படிதான் பேசுவேன். அவர் குற்றவாளி இல்ல இல்ல இல்ல. சம்பவம் நடந்த அன்று குமார் தன்னுடன் இருந்தார் என்று ஒரு போலீஸ் அதிகாரியின் மருமகளே சாட்சியம் சொல்லி இருக்கிறார். சிறுவன் டிங்குவின் சாட்சியும் அதை உறுதிப்படுத்துகிறது. எனவே குமாரை விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறேன். நீதானே மல்லிகா? ஆமா. குமார் உன்னை பத்தி சொல்லிருக்காரு, இறந்து போன தேவி மாதிரியே இருக்க. மாமா உட்காரு. நான் ஒண்ணு உட்கார்த்துக்கு வரல, நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு கேள்விகளை கேட்கலாம்னு வந்திருக்கேன். அப்படி என்ன கேட்க போற? என்ன நீ வேணும்னா வேற யாரையாவது கண்ணலம் கட்டிக்க வேண்டியதானே? ஏன் ஆள் தான் கடிச்சாரா? ஒரு பையனையும் பெத்து வச்சுக்கிட்டு எப்படிதான் மனசு வருதோ? செய்யறத செஞ்சுட்டு அதை வெக்கம் இல்லாம சொல்லிட்டு இப்போ ஊம மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? பாக்குறதுக்கு பத்திரி மாதிரி இருக்கிறது, ஆனா பண்றது. அவங்க பார்த்தா அந்த வார்த்தை பேசுன. இவரை காப்பாத்த இத தவிர வேற எந்த வழியும் எனக்கு தெரியல. மன்னிப்புகள் தேவையில்லை. ஜானகி வாயால உண்மையை வரவழைக்கணும்ன்றதுக்காகத்தான் மல்லிகா நான் அப்படி நடிக்க சொன்னேன். அப்படி பாக்கதையா? நான் இப்படி சொல்லலன்னா உன்னை புடிச்சு ஜெயில போட்டுருவேன்னு பயமுறுத்தினாங்க, அதனாலதான் பயந்து போய் சொன்னேன். என்ன மன்னிச்சிரியா? சோ, ஒரு குற்றவாளியை காப்பாத்துறதுக்காக கோர்ட்ல நீ பொய் சொல்லிருக்கிற இல்ல சார்? திரும்ப திரும்ப என்ன குற்றவாளி ஆக்காதீங்க, நான் உங்க மகனை கொல்லல. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப தயாரா இல்ல. உன்னுடைய விரோதிகளை ஒவ்வொருத்தரா பழி வாங்கிட்டு சாமர்த்தியமா சட்டத்துல இருந்து நீ தப்பிச்சிட்டு இருக்க. ஆனா ரொம்ப நாளைக்கு நீ இப்படி தப்பிக்க முடியாது, நீ போகலாம். அவர்தான் விட்டுட்டார. வாயா. அம்மா மன்னிச்சுக்கம்மா. வாயா. என் மாமா, எதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை ஆடுனீங்க? என் மருமகளை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தாமா. இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு. ஆனா என் மனசு புண்டாயிடுச்சு. என்னமா சொல்ற? குமார் என்னோட படுக்கறையில இருந்தாருன்னு சொன்னேனே தவிர என்னோட படுக்கையில இருந்தாருன்னு நான் சொன்னேன். ஒரு போலீஸ் ஆபீசருக்கு சந்தேகம் வந்ததுல நான் ஒன்னும் வருத்தப்படல. பாசம் உள்ள என் மாமனாருக்கு சந்தேகம் வந்தது, அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. தாங்கிக்கவே முடியல.